வணக்கம். இப்ப நம்ம 10th physics lesson number 4 electricityல next என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். சோ இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல நம்ம என்ன டிரைவ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட்க்கு ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போறோம். சோ ஃபார்முலா டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டயகிராமை பார்த்துக்கலாம். சோ இதுதான் ரெசிஸ்டர். ரெசிஸ்டரோட எண்டை வந்து நான் AB னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். இந்த ரெசிஸ்டருக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சோ அதனால கரண்ட் I னு ரெப்ரசன்ட் பண்றேன். சோ இந்த ரெண்டு எண்ட் ஆஃப் தி ரெசிஸ்டர் ஓட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி பேஜ் 44 ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்றத படிச்சிருப்போம். சோ அதுக்கு ஃபார்முலாவை நம்ம பாத்துறோம். என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றத கேபிடல் V ஆ ரெப்ரசன்ட் பண்றோம். இஸ் ஈக்குவல் டு வர்க் டன் டிவைடட் பை தி சார்ஜ். சோ என்னோட சார்ஜ நம்ம எடுத்துட்டு போய் சேக்கறத தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படினு சொல்லுவோம். சோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வர்க் டன் டிவைடட் பை தி சார்ஜ். அப்ப என்னோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது தெரிய வந்துரும். டு ஆல்ரெடி நம்ம பாத்துறோம். சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேபிடல் V ஆவும் வர்க் டன் W ஆவும் சார்ஜ் கேபிடல் Q ஆவும் ரெப்ரசன்ட் பண்றோம். அப்ப V is equal to W by Q. சோ இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இப்போ எனக்கு வர்க் டன் தான் தேவை. இப்போ நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண தேவல. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வர்க் டன் ஆயிருக்குன்றது தான் எனக்கு முக்கியம். சோ அத தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். சோ வர்க் டன் இங்க வச்சிக்கிட்டு சார்ஜ் இந்த சைடு கொண்டு வந்தலாம். அப்ப டிவைடல இருக்குறது என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆயிடும். அப்ப V * Q = W. இது ஓகேவா? சோ இத ஈக்குவேஷன் 1 அப்படினு ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகே, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வர்க் டன்னோ அதுதான் ஹீட் எனர்ஜியா ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். கரெக்டா? சோ உன்னோட வர்க் எவ்வளவு நடந்திருக்கோ அந்த வர்க் எவ்வளவு நடந்திருக்கோ அந்த அளவுக்கு தான் ஹீட் எனர்ஜி எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அதனால வர்க் டன்ன நம்ம ஹீட் எனர்ஜியா போட்டுக்கலாமா? தட் இஸ் நத்திங் பட் W இஸ் ஈக்குவல் டு H னு போடுறேன். ஏன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வர்க் டன் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட் ஆஃப் வர்க் தான் டன் ஆன அளவுக்கு தான் ஹீட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். சோ W னு இருக்கிறத ஹீட் எனர்ஜி H னு போடுறேன். சோ ஹீட் எனர்ஜியோட ஸ்டார்டிங் லெட்டர் H. அதனால ஹீட் எனர்ஜி கேம்ல இருந்து சிம்பிள ரெப்ரசன்ட் பண்றது என்னதுன்னா H தான். சோ W இஸ் ஈக்குவல் டு H. அப்ப இந்த பக்கம் W இருக்கிற இடத்துல H அப்படினு போட்டுடலாமா? அப்ப BQ இஸ் ஈக்குவல் டு H. Therefore, H is equal to VQ. இது ஒரு ஃபார்மட்டா இல்ல. நான் ஹீட்டிங் எஃபெக்ட்னா ஸ்டார்டிங் H தான் இருக்கணும்ன்றதனால இது அப்படியே H is equal to VQ. இத ஈக்குவேஷன் 2 அப்படினு போட்டுக்கலாம். See, ஒரு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படினா அது கரண்ட் அப்படினு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? ஆல்ரெடி பேஜ் 42 ல எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கற கான்செப்ட் நம்ம பாத்துறோம். அந்த கான்செப்ட்ல டிரைவ் பண்ணிருப்போம் ஒரு ஃபார்முலா I is equal to Q/T. சோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளவு டைம்ல ஃப்ளோ ஆகுதோ அததான் நம்ம கரண்ட் அப்படினு சொல்லுவோம். சொல்லி இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிருப்போம். சோ I is equal to Q/T. இப்ப நமக்கு என்ன தேவை? Q தான் தேவை. ஏனா இந்த ஈக்குவேஷன்ல பாரு HV Q. சோ எனக்கு Q தான் தேவைன்றதனால நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா Q வேணும்ன்றதனால இந்த T ஏ இந்த சைடு கொடுத்துறோம். டிவைட்ல இருக்குது மல்டிப்ளை ஆயிடுது. அப்ப I * T is equal to Q. Q ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. சோ கிடைச்ச வேல்யூவை எடுத்துட்டு போயிடு இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? சோ சப்ஸ்டிட்டிங் 3 × 2. சோ ஈக்குவேஷன் 3 ஏ 2 ல சப்ஸ்டிட் பண்றேன். சோ H is equal to V. Q இருக்கிற இடத்துல நான் I into t in போடுற அது நான் எடுத்த வேல்யூ. ஓகேவா? சோ இத ஈக்குவேஷன் 4 போட்டுலாம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம ஃபைனலைஸ் பண்ண ஓம்ஸ் லாவை எடுத்துக்கறோம். சோ ஓம்ஸ் லான்றது என்னது? V is equal to I R. கரெக்ட்டா? சோ V is equal to I R. இந்த I R V இருக்கிற இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப சப்ஸ்டிட்டிங் ஈக்குவேஷன் 5 × 4. அப்ப H is equal to V இருக்கிற இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ணா இந்த இடத்துல I R அப்படினு வந்துச்சுனா என்ன ஆகும்? I into ஆல்ரெடி ஒரு I இருக்கு. அப்ப அது I ஸ்கொயர் ஆயிடும். அடுத்து ஒரு R அப்புறம் T. சோ இத தான் ஹீட்டிங் எஃபெக்ட்க்கு நம்ம டிரைவ் பண்ண ஃபார்முலா. சோ இது தான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல இருந்து டிரைவ் ஆனதுனால இத ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொல்றோம். ஓகேவா? சோ நம்மளோட ஹீட்டிங் எஃபெக்ட்டோட ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இட்ஸ் நதிங் பட் I ஸ்கொயர் R T. ஓகே, இதோட யூனிட் என்னது? ஹீட் எனர்ஜினால யூனிட் வந்து ஜூல்ஸ் லால இருந்து கண்டுபிடிச்சு எதுமே நம்ம நேம் பண்ணல. சோ யூனிட் அது ஜூல்ஸ்ல இருந்து வைக்கலாம்னு ஜூல். சோ இந்த ஹீட் எனர்ஜியோட யூனிட் இஸ் நதிங் பட் ஜூல். அத நாம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படினா J அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ J அப்படினு போட்டுட்டேன். ஓகே, சோ இத தான் ஜூல் அப்படிங்கறவர் ஸ்டேட் பண்ணிருப்பாரு. ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து கரண்ட்க்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட்க்கு ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏதாவது டிவைட்ல இருந்ததுனா இன்வர்ஸ்
proportional நீ சொல்லலாம் எச்சுக்கு இருக்குறதுக்கு डायरेक्टली எல்லாமே இருக்குன்றதனால கரண்ட் ரெசிஸ்டர் டைம் இது எல்லாத்துக்குமே डायरेक्टली proportional ஆகுது ஹீட்டிங் எஃபெக்ட்டும் ஜூலோ ஸ்டேட் பண்ணி ஹீட் எனர்ஜிக்கு யூனிட் ஜூலாவே கொடுத்து முடிச்சிருக்காரு ஓகே சோ ஹீட் எனர்ஜிக்கு ஃபார்முலா டிரைவ் ஆயிடுச்சு அதோட யூனிட்டும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு சோ உங்க ரீடர்ல பேஜ் 51ல சால்வ்ட் ப்ராப்ளம் இருக்கும் அந்த சால்வ்ட் ப்ராப்ளத்துல 6th சம் எப்படி சால்வ் பண்ணனும்ன்றத பார்க்கலாம் First number question பாப்போம் ஹை எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம் சோ ஹீட்டர் அந்த ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் தடுக்குற எதிர்க்கிற தன்மை பாத்தீங்கன்னா 5 ஓம் இஸ் கனெக்டட் டு எ எலக்ட்ரிக் சோர்ஸ் கரண்ட் ஆன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறேன் இஃப் எ கரண்ட் ஆஃப் 6 ஆம்பியர் சோ அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணேனா 6 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது ஹீட்டருக்கு போகுது தென் ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் प्रोड्यूस्ड இன் 5 मिनिट्स அப்ப ஹீட் எவ்வளவு அந்த ஹீட்டர்ல प्रोड्यूस ஆயிருக்கும் 5 நிமிஷத்துல எவ்வளவு प्रोड्यूस ஆயிருக்கும் அப்படினு கேக்குறாங்க ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஹீட் எனர்ஜியை தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பர் क्वेश्चनல கொடுத்ததை गिवन னு எழுதிடலாம் சோ गिवन போட்டுறோம் சோ என்னோட ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஓம் அப்ப ரெசிஸ்டன்ஸ் R னு போடுவோம் R is equal to 5 ஓம் நெக்ஸ்ட் என்னோட கரண்ட் பாத்தீங்கன்னா 6 ஆம்பியர் கரண்ட் வந்து I னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்ப I is equal to 6 ஆம்பியர் தென் என்னோட டைம் பாத்தீங்கன்னா 5 मिनिट्सக்கு கண்டுபிடிக்கணும் அப்ப T is equal to 5 मिनिट சோ ப்ராப்ளத்துக்குள்ள இன்செர்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஸ்மால் வேல்யூவை தான் இன்செர்ட் பண்ணோம் சோ मिनिटன்றது ரொம்ப பிக்கா இருக்கு சோ அந்த मिनिटை நம்ம செகண்டா மாத்திடலாம் 1 मिनिटக்கு 60 செகண்ட் அப்ப 5 मिनिटக்கு எத்தனை செகண்ட்ன்றும்போது நம்ம என்ன பண்ணுவோம் 5 ஐ 60 ஓட மல்டிப்ளை பண்ணுவோம் சோ 5 into 60 it becomes as 300 so 300 second so time is second la maatiyaachu heat energy oda formula enadhu h is equal to I square rt so h is equal to I square rt I oda value enadhu 6 adu square na rendu vaati podanum appo 6 into 6 R R ஓட வேல்யூ என்னது 5 சோ அந்த 5 ஐ போட்டாச்சு and T T ஓட வேல்யூ நான் டிரைவ் பண்ணி செகண்ட்ல தான் போடணும் சோ 300 செகண்ட் சோ 66 R is nothing but 36 5 ஐ போட்டாச்சு இந்த 300 ஐயும் நம்ம போட்டுட்டோம் ஓகே சோ 36 into 5 என்ன ஆகுது அப்படிን பாத்தீங்கன்னா 180 ஓகே into 300 அப்படியே போடுறேன் சோ இருக்குற ஜீரோவை எல்லாம் ஆன்சர்ல போட்டுறலாம் கண்டிப்பா அந்த ஜீரோலாம் வரும் சோ 1 2 3 ஆன்சர்ல மூணு ஜீரோவை லாஸ்டா போட்டுறோம் இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய இந்த 18 and 3 ஐ மல்டிப்ளை பண்ணலாம் 18 and 3 ஐ நீ மல்டிப்ளை பண்ணும்போது 54 கிடைக்கும் சோ 54 போட்டுட்டோம் ஹீட் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டேன் இட்ஸ் nothing but 54000 okay so இதுதான் ஹீட் எனர்ஜி இதோட நம்ம ஸ்டாப் பண்ண கூடாது ஹீட் எனர்ஜியோட யூனிட்டும் போடணும் ஹீட் எனர்ஜியோட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூல் சோ அந்த ஜூல்ல ஜேன ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இதுதான் therefore the amount of heat 5 நிமிஷத்துல प्रोड्यूस ஆனது எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 54000 ஜூல் அப்படினு சொல்லி சம்ம முடிக்கிறோம் சோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கான்செப்டோட பிக் பண்றேன்